அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. இந்த தேர்தலில் பாஜகவை மட்டும் வீழ்த்தினால் போதாது, RSS இயக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை முடக்கும் வேலையை பாஜக செய்து வருகின்றது. அதன் உச்சமாக வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை முடக்கினால் காங்கிரஸ் பேரியக்கம் நகராது என்ற எண்ணத்துடன் பாஜக இந்த செயலை செய்துள்ளது. காங்கிரஸ் மீது அபராதம் விதித்துள்ள வருமான வரித்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். எதற்காக இதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் செய்கிறார்கள் என்று நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாசிச ஆட்சி என பாஜகவினரே நிரூபித்து வருகிறார்கள் என்று சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். மேலும் கருப்பு பணம், தீவிரவாத பணம் என எல்லாவற்றையும் தேர்தல் பத்திரம் மூலம் திருடும் பாஜக காங்கிரஸ் கட்சியின் பணத்தையும் திருடுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகின்றது. காங்கிரஸ் தலைவர் சொன்னதை போல பாஜகவை மட்டும் வீழ்த்தினால் போதாது, RSS இயக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார்.